ஐயா. ஆமா, பீமாபுர இளையராணி. ராணிய சொல்லலடா போய். அவங்க கழுத்தில் இருக்குது வைர நெக்லஸ். கண்ண பறிக்குது, அத நம்ம பறிக்கணும். நினைச்ச தந்தையும் அவரை தேடி அலைஞ்ச மகனும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிற அற்புதமான காட்சி. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி பேசுறதுன்னு உங்களுக்கு தயக்கம், எதை பேசுறதுன்னு எனக்கு கலக்கம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? என் பேர் கண்ணன். நீங்க கூப்பிட்டு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய பேரை நான் சொல்லி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை. நம்மளை தவிர வேற யாரும் இல்லையே. அப்பா அப்படின்னு உங்களை நான் கூப்பிடட்டுமா? ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. கண்ணா, அப்பா, கண்ணா, உரிமை இருக்கு. நீ என்னுடைய பிள்ளை, நான் உங்க அப்பா.
நீங்க என்ன அப்பாவா? நான் உங்க பிள்ளையா? இதுவரைக்கும் அப்படியா நாம உறவு கொண்டாடணும்? ஏதோ வந்தது வந்துட்டேன், உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? நான் உங்களுக்கு முதல் குழந்தை தானே? ஆமா, முதல் குழந்தை. அதுவும் ஆண் குழந்தை பிறந்துட்டான். அப்பா அம்மா அது மேல அளவு கடந்த பாசம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா? உண்மைதான். இல்ல போய் என் வரைக்கும் ஏப்பா, நான் பிறக்கும் போது கூட நீங்க இதே மாதிரி பணக்காரர் தானே இருந்தீங்க? விகாரமா பிறந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வேண்டாத பொருளை குப்பத்தொட்டியில வீசி எறிகிற மாதிரி என்ன எரிஞ்சிட்டீங்களா? நீங்க பிறந்தப்ப உங்க அப்பா கூட இதே மாதிரிதான் செய்தாரா? எது இல்ல, நீங்களும் என்ன மாதிரி தானே இருக்கீங்க, அதனால உங்க அப்பா உங்களை வேணான்னு சொல்லிட்டாரான்னு கேக்குறேன். இல்ல, ஏன்? அவர் அழகானவர், இந்த வேதனையை புரிஞ்சுக்க முடியாதவர். இல்ல, உங்க அப்பா ஏன்? அதனால தான் அவருக்கு இருதயம், இரக்கம், பாசம் எல்லாமே இருந்தது. எங்க அப்பா பெரிய பணக்காரர், அவர்கிட்ட இரும்பு பெட்டி மட்டும்தான் இருக்குது, அதுக்குள்ள பணத்தையும் கௌரவத்தையும் மட்டும்தான் வச்சு கூட்டியிருக்காரு. அதனால தான் பெத்த பிள்ளையே வேணாம்னு சொல்லிட்டாரு. கண்ணா, அப்பா, என் விகாரத்துக்கு காரணமே நீங்க தாங்கிறத மறந்துட்டு என்னை வெறுத்து ஒதுக்கி அனாதையா அறியும்படியா செஞ்சிட்டீங்களே. இதை விட நான் பிறந்தப்பவே என்னை கொண்டிருக்கலாமே. ஐயோ, நான் அதத்தாண்டா செய்ய சொன்னேன், அதத்தான் செய்ய சொன்னேன். நீ உயிரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்னை இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் நீ பிறந்த அன்னைக்கே ஒன்னு கொண்டுட சொன்னேன். அந்த முட்டாள் ராஜு அதை செய்யல. நீ உயிரோட இருக்கிற விஷயம் சமீபத்தில் தான் எனக்கு தெரியும். இல்லைன்னா இல்லைன்னா நீங்களே ஒரு வழியா என்னை எப்படியாவது கொண்டிருப்பீங்க. இல்ல கண்ணா, நான் இப்ப குற்றவாளி கொண்டுனே, கடந்த காலம் சாட்சி கொண்டுனே, நீ நீதிபதி ஸ்தானத்தில். என் குற்றங்களுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல விரும்புறேன். நீ என்ன தண்டனை கொடுக்கறியோ அதை நான் ஏத்துக்கிறேன். மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம, எவ்வளவு சுருக்கமா சொல்லி முடிச்சுப்பா. இந்த விஷயம் எல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியாது. இல்ல, தெரியணும்னு நீ விரும்புறியா? இல்ல, நான் இறந்தேன், இறந்தவனாவே இருக்கு. அது மட்டும் அழகான எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு அவலட்சணம் மகனா இருக்க வேண்டாம். எங்க அம்மாவுக்கு மகனா இருக்க வேண்டியவன் என் தம்பி தான். கலகலன்னு இருக்கிற உங்க குடும்பத்துல என்னால ஒரு கலவரம் ஏற்பட வேண்டும். என் கதை உங்களுடைய இருக்கு. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். கொஞ்சம் பணம் வேணும், அதுக்கு இதுதான் நேரமா? எக்ஸ்கியூஸ் மீ டாட், நீங்க தூங்கலன்னு தெரிஞ்சது. காலையில நீங்க ஆபீஸ் போகும்போது உங்களை ஒரி பண்ண வேணும் தான் இப்ப வந்தேன். ஐ அம் சாரி டாட். ஏண்டா, எப்ப பார்த்தாலும் பணமா? நீ என்கிட்ட வர்றதே பணத்துக்காகத்தானா? நோ டாட், என்னுடைய ஹோட்டல். டேம் யுவர் ஹோட்டல், 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 ஹோட்டலை எடுத்து மூடு. நீ வியாபாரம் செய்தது போ. எஸ் எஸ், நான் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டேன். ஏதோ தெரியாதனமா சில தவறு நடந்து போச்சு, அதை சரி கட்டுறதுக்காக தான் கொஞ்சம் பணம். என் தேவை தெரிஞ்சு கையெழுத்து போட்டு ரெடியா வச்சிருக்கீங்களே. ஹவ் ஸ்வீட் ஆஃப் யூ. இதுல என் இஷ்டப்படி தொகை எழுதிக்கலாம்ல. Thank you, Dad. Good night. பாத்தீங்களாப்பா, உங்க பணத்துக்கு உரியவன் யாரோ அவங்கிட்டயே அது போய் சேர்ந்துருச்சு. தம்பிகிட்ட ஏன்பா இவ்வளவு கண்டிப்பா நடந்துக்கிறீங்க? வாரி வாரி இறைச்சால் வற்றாத உங்க செல்வத்துக்கு அவந்தான ஒரே வாய். ஒரே பிள்ளைங்கிறதுனால அவங்க அம்மா, உங்க அம்மா அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்த அவனை கெடுத்துட்டான். தம்பி பாக்கியசாலி. இல்ல கண்ணா, அவன் தவறான பாதையில போய்கிட்டு இருக்கான். அவனுடைய கூட்டாளிகள் எல்லாம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அவன் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்குவானு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்கப்பா,
நான் அவனுடைய நிழலா இருந்து அவரை பாதுகாப்பேன். தம்பிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் உயிரை கொடுத்தாவது தம்பியை நான் காப்பாற்றுவா. வரேன். கண்ணன்.